தத்துவ பேச்சு நேர்களுக்கு வணக்கம் கதை நேரத்துல தொடர்ந்து விக்ரமாதித்தன் வேதாளத்துடைய கதை கேட்டுட்டு இருக்கோம் இன்னைக்கும் வேதாளம் சொன்ன கதையை தான் கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் மரத்துல ஏறிக்கிட்ட வேதாளத்தை மறுபடியும் கீழே இறக்கி தன்னுடைய முதுகலை போட்டுக்கிட்டு விக்ரமாதித்தன் நடக்க ஆரம்பிச்சான் வேதாளம் இப்ப மறுபடியும் வேற ஒரு கதைய சொல்ல ஆரம்பிச்சது அவந்திபுரம் அப்படின்ற நாட்டை சூரசேனன் அப்படின்ற மன்னன் ஆண்டுகிட்டு இருந்தான் அவனுக்கு வஜ்ரசேனன் விக்ரமசேனன்னு ரெண்டு மகன்கள் இருந்தாங்க சூரசேனனுக்கு வயதானதுக்கு அப்புறம் தன்னுடைய மூத்த மகனான வஜ்ரசேனனை அரசனாக்கிட்டு சூரசேனன் தன்னுடைய மனைவியோட காட்டுக்கு போய் தவ வாழ்க்கைய ஆரம்பிச்சார் வஜ்ரசேனனும் சில காலம் ரொம்ப நல்லாவே ஆட்சி புரிந்தான் ஆனால் அதுக்கப்புறம் அவனுடைய நடவடிக்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அரசு நிர்வாகத்தை கவனிக்காமல் எந்த நேரமும் அந்த புறத்தில் நேரம் கழிக்க ஆரம்பிச்சான் இதனால் கவலை அடைஞ்ச அந்த நாட்டோட மந்திரிகளும் மக்களும் அந்த மன்னனுடைய தம்பியான விக்கிரமன்சேனன் கிட்டே போயிட்டு அண்ணன் வஜ்ரசேனனுக்கு பதிலாக நீங்கள் அரசனாகி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க விக்ரமசேனனும் தன்னுடைய அண்ணனோட பதவியை தான் பறிச்சிக்கிறது முறையாகாது அதனால் இந்த கோரிக்கையை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மறுத்துடுறான் இது கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம மறுபடியும் தவ வாழ்க்கையில் இருக்க சூரசீரியன்கிட்டையே போய் அவரை மறுபடியும் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவரு தன்னுடைய அரச பதவியை திறந்து தான் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறேன் மறுபடியும் அரசனாகிறதுன்றது முறையான காரியமாக இருக்காது அதனால இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்கள வழி அனுப்பி வச்சிடுறாரு இவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மக்களும் மந்திரியும் திரும்ப நாட்டுக்கே திரும்பிடுறாங்க அப்போ சூரசேனன் தன்னுடைய கிட்ட தன்னுடைய நாடும் நாட்டு மக்களும் இப்படி வீணாக போகிறத சொல்லி கவலைப்படுறாரு உடனே அந்த குலகுரு இதுக்கு நான் ஒரு தீர்வு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து அந்த நாட்டை நோக்கி பயணிக்கிறாரு அரண்மனையில் வஜ்ரசேனன் உட்காந்துருக்கான் தன்னுடைய குலகுரு அரண்மனைக்குள்ள வரத பார்த்த உடனே சிம்மாசனத்திலிருந்து எழுந்து போய் அவருக்கு பயங்கரமான வரவேற்பும் உபசரிப்பும் கொடுத்து அவருக்கு உரிய ஆசனத்துல அவரை உட்கார வைக்கிறான் அப்போ குலகுரு சொல்றாரு வஜ்ரசேனா நீ என் கிட்ட கல்வி பயிலும் போது நான் உன்கிட்ட குருதட்சிணியா எதுவுமே வாங்கல அதனால இப்ப நான் குரு தட்சிணை கேட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு வஜ்ரசேனனுக்கு மிகுந்த மகிழ்ச்சி சொல்லுங்கள் குருவே இங்கே என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே குரு சொல்கிறாரு இந்த நாட்டை எனக்கு கொடுத்துடு அப்படின்றாரு வஜ்ரசேனனுக்கு முதல்ல ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தாலும் குருவே சொன்னதுக்கப்புறம் அந்த தட்சணையை கொடுக்காம இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டு சிம்மாசனத்துலேருந்து எழுந்து குருவை தன்னுடைய சிம்மாசனத்தில் உட்கார வச்சு இனிமேல் இந்த நாட்டு உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிடுறான் வஜ்ரசேனன் செய்த இந்த செயலை பார்த்து குருவுக்கு பயங்கரமான சந்தோஷம் உடனே அவர் சூரசேனனை அரண்மனைக்கு வர சொல்லி அழைக்கிறாரு அழைச்சது மட்டும் இல்லாமல் சூரசரன் அழைச்சது மட்டும் இல்லாமல் சூரசேனன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கணுன்னு அதுக்கப்புறம் இந்த நாட்டை ரெண்டாக பிரித்து சரிபாதியாக ரெண்டு மகன்களுக்கும் ஆட்சி பொறுப்பை கொடுக்கணும்னு சொல்கிறாரு இந்த முடிவை சூரசேனனும் ஏற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த நாட்டோட ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நாட்டை ரெண்டா பிரித்து ராஜ்யத்தை சரிபாதியை ஒரு மகனுக்கும் சரி பாதையை இன்னொரு மகனுக்கும் கொடுத்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்க வைக்கிறாரு இந்த இடத்துல கதையை நிறுத்தின வேதாளம் இப்போ விக்ரமாதித்யன்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சது விக்ரமாதித்யா நாட்டை சரியா நிர்வகிக்காத வஜ்ரசேனனுக்கு மறுபடியும் ராஜ்ய நிர்வாகத்தை தர அந்த குலகுரு ஏன் சொன்னாரு அது மட்டும் இல்லாம தர்மநெறி நெரி அப்படின்னு சொல்லிதான் சூரசேனனும் அவருடைய இரண்டாவது மகனும் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா இப்ப மட்டும் ஏன் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க இப்ப மட்டும் முறையாகுமா அப்படின்னு வேதாளம் கேள்வி கேக்குது உடனே விக்ரமாதித்தியன் சொல்றான் வஜ்ரசேனன் ஆட்சி பொறுப்புல சில தவறுகள் செஞ்சாலும் அவன் குணத்துல ரொம்ப நல்ல அது மட்டும் இல்லாம அவன் சிறந்த ஆட்சியை கொடுத்துருக்கான் ஏதோ சில காரணங்களால அவன் வழி தவறி போயிட்டான் அதனால மறுபடியும் அந்த நாட்டை அவனுக்கு கொடுத்தா கண்டிப்பா அவன் சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும் அதனாலதான் வஜரசேனனுக்கு அந்த நாட்டை ஆள்றதுக்கான எல்லா பொறுப்பையும் குரு கொடுக்க சொல்றாரு அதே போல தர்ம காரியங்கள்னு சொன்னாலும் குல குருவே வந்து சொல்லும் போது சூரசேனனும் அவனுடைய இரண்டாவது மகனும் குருவே சொன்னதுக்கு அப்புறம் அதை மீறது சரியா இருக்காதுன்றதுனால அவர் சொன்னதை ஏற்றுக்கிட்டு அந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணத்தோடையும் அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கிறாங்க அதனால் இதில் எதுவுமே தவறு கிடையாது அப்படின்னு விக்ரமாதித்தன் பதில் சொல்கிறான் இந்த பதிலை கேட்ட உடனே வேதாளம் மறுபடியும் முருகமரம் ஏறிடுது மீண்டும் வேறொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க